எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். சஃபியா ட்ரேடர்ஸ் புத்தக நிலையத்தின் வாராந்திர நூல் அறிமுகங்கள், விமர்சனங்கள், மதிப்புரைகளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது இந்த வாரம் வந்து ஒரு நாவலை குறித்து பார்க்கவிருக்கிறோம். அந்த நாவலினுடைய பெயர் வந்து செல்லாத பணம். செல்லாத பணம். இதை எழுதியவர் வந்து எழுத்தாளர் இமயம். இதை வெளியிட்டிருக்கக்கூடியவங்க வந்து கிரியா பதிப்பகம். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 325 ரூபாய். இது வந்து இந்த நூலில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது 2 வருடங்களுக்கு முன், அதாவது 2020 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் நாவல். எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுத்தாளர் இமயம் பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இமயம் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தவாத எழுத்தாளர். அவர் வந்து நம்ம வந்து அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய மனிதர்களை, பார்க்கக்கூடிய மனிதர்களை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பாக சமூக படிநிலையின் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை வந்து ரொம்ப யதார்த்தமான, இயல்பான, நேரடியான நடையில், மொழி நடையில் வந்து பதிவு செய்யக்கூடியவர். எந்த விதமான ஊடகமும் இல்லாமல், சுத்தி வளைக்காமல், ரொம்ப தத்துவார்த்த ரீதியில் தமது நடையை அமைத்துக் கொள்ளாமல், நேரடியாக ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக தம்முடைய நாவலை பதிவு செய்யக்கூடியவர் தான் இமயம். இப்ப இந்த செல்லாத பணம் அப்படிங்கிற நாவல்லையும் அப்படியான ஒரு கதையைத்தான் வந்து இமயம் வந்து நமக்கு சொல்றாரு. அது என்ன செல்லாத பணம்? இது என்ன, நம்ம பிரதமர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் டிமானடைசேஷன், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்தாரே, அதை குறித்த நாவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. அதாவது செல்லாத பணம் அப்படின்னா, ஒரு வட்டார வழக்கில் ஒரு பழமொழி கூட உண்டு, அதாவது பணம் இல்லாதவர்கள் பிணத்திற்கு சமம் அப்படின்னு. ஸோ அந்த ரீதியில் வந்து, அதாவது பிணங்களை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிற, பிணங்களுடனேயே தன்னுடைய அன்றாடத்தை கழித்து கொண்டிருக்கிற, மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அதாவது மருத்துவர்களாகட்டும் செவிலியர்களாகட்டும், பிணக்கூராய்வு செய்யும் பிணக்கூராய்வு நிபுணர்களாகட்டும், போஸ்ட்மார்ட்டம் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், அல்லது அங்கே வேலையாட்களாக கீழ்நிலையில் இருப்பவர்களாகட்டும், அனைவருக்கும் தெரியும், அந்த இடத்தில் ஒருவர் இறக்கும் தருவாயில் பணம் செல்லுபடியாகாது. அதாவது ஒருவருடைய உயிர் பிரியும் தருணத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணம் செல்லுபடியாகாது அப்படிங்கிற யதார்த்தம் வந்து அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் மருத்துவமனைகளில் பல பேர் வந்து உயிர் இருந்தும் வாழும் பிணங்களாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை வந்து கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடங்களில் எல்லாம் பணம் வந்து செல்லுபடி ஆகுவதில்லை. இதுதான் இந்த கதையின் மையமே அந்த இடத்தில் உங்களுடைய உயிரை கைப்பற்ற வரக்கூடிய, இங்க வந்து யமன் சொல்றாங்க, அந்த யமனிடம், அதாவது ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு மாதிரி அழைக்கிறார்கள், அப்போ யமன் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த யமனிடம் நீங்க பார்கெயின் பண்ண முடியாது. நான் வந்து உலக கோடீஸ்வரர்களில் ஒருவன், ஆகையால் உனக்கு இவ்வளவு பணம் தாரேன், அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு சில நாட்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழ அவகாசம் தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெகோசியேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆக பணம் எவ்வளவுதான் இருந்தாலும், நீங்கள் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய கோடீஸ்வரராக இருந்தாலும், அந்த நேரத்தில் உங்களுடைய மரணப்படுக்கையில் பணம் செல்லுபடி ஆகுவதே இல்லை. ஆனால் அந்த இடத்தில் மட்டும்தான் பணம் செல்லுபடி ஆகுவதில்லையா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இல்லை. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே பல தருணங்களில், இம்மாதிரியான பல இடங்களில், பல நேரங்களில், பல விஷயங்களில் பணம் செல்லுபடி ஆகுவது கிடையாது. ஸோ அதைத்தான் அந்த இடங்களே, அந்த நபர்களே, அம்மாதிரியான தருணங்களில் இந்த நாவல் வந்து இனங்கண்டு அவற்றின் மீது வெளிச்சம் பாய்ச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இவ்வளோதான் இந்த கதை, இந்த நாவலினுடைய மையமா அப்படின்னு சொல்லிட்டு மிக சுருக்கமாக, மிக எளிமையாக இந்த நாவலினுடைய கருவை வந்து நம்ம வந்து சுருக்க முடியாது. ஏன்னா வாசிப்புண் வழியாக, அதாவது இந்த நாவலை வாசித்து கொண்டு செல்கையிலேயே பல ஜன்னல்களை இந்த நாவல்கள் நமக்கு திறந்து காட்டுகிறது. அதாவது என்னன்னா, இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய சமூக சூழலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து இந்த நாவல் மிக யதார்த்தமாக வாசகர்கள் முன்னால் வந்து திறந்து காட்டுகிறது. அதாவது பணம் இருக்கக்கூடியவன் வந்து உயர்ந்தவன், பணம் இருக்கக்கூடியவன் வந்து என்ன வேணாலும் செய்யலாம், பணம் இருக்கக்கூடியவன் தான் அதிகாரம் படைத்தவனா இருக்கான், பணம் இருக்கக்கூடியவனுக்கு தான் எல்லாமே சாத்தியமாகுது. அவனுடைய கண்களில் பணம் இல்லாதவன் ஒரு பொருட்டாகவே கருதப்படுவதில்லை. அவன் அதிகாரம் மிக்கவனும் பணபலம் மிக்கவனும் அதிகாரமற்றவர்களை, பணபலம் இல்லாதவர்களை ஒடுக்குகிறார்கள், நசுக்குகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். இந்த ஒடுக்குதலும் நசுக்குதலும் துன்புறுத்தலும் உடல் ரீதியாக இருக்கணும், பிசிக்கல் வயலன்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உளவியல் ரீதியான துன்புறுத்தலாகவும் இருக்கலாம், மனோவியல் ரீதியான ஒடுக்குமுறையாகவும் அடக்குமுறையாகவும் இருக்கலாம். அவர்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய, சுயமரியாதையை சீண்டக்கூடிய விஷயங்களாகவும் விவகாரங்களாகவும் கூட இருக்கலாம். ஸோ அப்போ இதை மையமாக கொண்டுதான் இத்தனை பக்கங்கள் கொண்ட ஒரு நாவலை ஏற்றியிருக்கிறாரா இமயம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ரொம்ப சுருக்கமாக இதை கடந்து போக முடியாது. ஏனென்றால் அவருடைய அனைத்து நாவல்களிலும் யதார்த்த சாமானியர்கள், சராசரி சாமானியர்களின் யதார்த்த வாழ்வு, நாம் பார்க்கக்கூடிய, நாம் வாழ்ந்து அனுபவிக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் வந்து பதிவாகி இருக்கும். அவ்வகையில் வந்து இந்த நாவல் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இந்த நாவலில் வந்து ஒரு, அதாவது சாதி ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, படிப்பு ரீதியாகவும் சரி, அந்தஸ்து ரீதியாகவும் சரி, எல்லாமே கோட் அண்ட் கோட் ஆர்டிஃபிஷியலாக வந்து மக்கள் அந்த சமூகத்தில் திணிக்கப்பட்ட இம்மாதிரியான அம்சங்களில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து படிப்பிலும் பதவியிலும் அந்தஸ்திலும் சாதியிலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள். அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அல்லல்களையும் துயரங்களையும் பற்றி பேசுவதுதான் இந்த நாவல். இந்த நாவலை வாசித்து கொண்டிருக்கையில் அந்த பெண் வீட்டார், அதாவது பணம் பலம் படைத்த நல்ல பதவியில் இருக்கக்கூடிய உயர் சாதியில் இருக்கக்கூடிய அந்த பெண் வீட்டார் வந்து இவனை, அதாவது இவன் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறான், ஆட்டோ ஓட்டக்கூடியவனாக இருக்கிறான், இவனை எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஒடுக்குகிறார்கள், எந்தெந்த வகைகளிலெல்லாம் எந்தெந்த வழிவகைகளினூடாக அவமானப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், அவனுடைய சுயமரியாதையும் சுய அந்தஸ்தையும் எந்தெந்த விஷயங்களில், இடங்களில், விவகாரங்களில் சீண்டுகிறார்கள் என்பதை இந்த நாவலினுடைய வாசிப்போட்டத்தில் நாம் அவதானித்து கொண்டே இருக்கலாம். இந்த நாவலினுடைய வாசிப்போட்டத்தில் வந்து இயல்பாகவே இரண்டு கேள்விகள் எழும். அதாவது ஒரு சாதி ரீதியாகவும் பணபல, அதாவது பண ரீதியாகவும் அந்தஸ்து ரீதியாகவும் சமூக படிநிலையின் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன், மேல்மட்டத்தில் இவர்கள் சொல்வது போல் படித்தால் உயர்ந்தவர்கள், பணம் இருந்தால் உயர்ந்தவர்கள், உயர் சாதியில் பிறந்தால் உயர்ந்தவர்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஏன் காதலிக்கவே கூடாதா, அது ஒரு மிகப்பெரிய பாதகமாக தப்பா என்கிற கேள்வியும் எழும். இன்னும் சிலருக்கு இந்த ஒரு மமதையில், இந்த ஒரு அதிகார போதையில், பண போதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியும் சிந்தனை எழலாம் இந்த நாவலை வாசித்து கொண்டிருக்கையில். ஏன் அவள் போய் இவனை வந்து காதலிச்சா, அவளுக்கு வந்து காதலிக்க அவளுடைய அந்தஸ்திலையும் அவளுடைய படித்தரத்திலையும் வேறு ஆளே கிடைக்கலையா அப்படிங்கிற சிந்தனை கூட சிலருக்கு எழலாம். ஸோ இம்மாதிரியான சிந்தனைகளை வந்து வாசகர்களுடைய உள்ளங்களில் தோன்றச் செய்து கொண்டே, விதைக்க முளைக்க செய்து கொண்டே இருக்கிறார் இந்த நாவலில் இமயம் அவர்கள். இந்த நாவலில் வந்து ஆட்டோக்காரனை வந்து அவள் வந்து, அதாவது அந்த உயர் சாதி, இவங்க சொல்கிற மாதிரி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய படிப்பு ரீதியாகவும் பணபல ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து இந்த ஆட்டோக்காரனை வந்து திருமணம் செய்கிறார். இந்த நாவல் முழுக்க அந்த ஆட்டோக்காரனை திருமணம் செஞ்சுட்டா, ஆட்டோக்காரனு கூட ஓடிட்டா, போயும் ஆட்டோக்காரன்ட்டே போய் விழுந்தா, இம்மாதிரியான வரிகளும் இந்த ஆட்டோக்காரன் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து நாவல் முழுக்க விரவி கிடக்கிறது. அதாவது ஆட்டோக்காரன் தான், அவர் ஒரு சுயமரியாதையுடன் கண்ணியமாக அவர் ஒரு தொழிலை செய்கிறார், அந்த தொழில் வந்து ஆட்டோ ஓட்டுறது. இப்போ ஆட்டோ ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு தொழில் தான், ஆனால் சமூகம் வந்து பொருளாதார ரீதியாகவும் அந்தஸ்து ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் அவரை இன்னும் ஒரு தீண்டத்தகாதவராகவே, உளவியல் ரீதியாக, அதாவது ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக வந்து தீண்டத்தகாதவராக ஒதுக்குவது கிடையாது, ஆனால் உளவியல் ரீதியாகவும் மனோவியல் ரீதியாகவும் அவரை ஒடுக்குவது. ஏதோ அவர் வந்து திருடலை, அவர் வந்து கொள்ளையடிக்கலை, அவர் வந்து சட்டவிரோதமாக எந்த காரியங்களும் பண்ணலை, அவர் வந்து போதைப் பொருள் கடத்தலை, அவர் வந்து பிறர் குடியை கெடுக்கலை, அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் கிடக்கலை, அவர் வந்து பிராத்தல் தொழில் நடத்தலை, அவர் வந்து கண்ணியமான முறையில் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆட்டோ ஓட்டும் ஒரு தொழிலை செய்கிறார். ஆனால் இந்த ஆட்டோக்காரன் சொல்வதனூடாக சமூகம் இந்த தொழில் செய்பவர்களை அல்லது இதையொத்த பொருளாதார ரீதியில் பின்தங்கியிருப்பவர்களை எப்படி வைத்திருக்கிறது நம் சமூகம் அப்படிங்கிறத வந்து இந்த நாவல் முழுக்க உங்களால் உணர முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பெண் வீட்டார் வந்து இந்த பையனை வந்து ரொம்ப இழிவாக, கௌரவத்தில் குறைந்தவராக, மரியாதையில் சுயமரியாதையில் குறைந்தவராக பார்க்கிறார்கள். அதனால் தான் அவரை வந்து, அந்த பையனை வந்து எல்லா இடங்களிலும் ஆட்டோக்காரன் பொண்டாட்டிப்பார், ஆட்டோக்காரன் பொண்டாட்டிப்பார்ன்னு சொல்லிட்டு அவருடைய சுயமரியாதையை சீண்டக்கூடிய இடங்களை நீங்கள் நாவல் முழுக்க பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த கதையினுடைய களம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ஒரு மருத்துவமனையில் நடக்குது. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில் தான், மருத்துவமனை தான் இந்த கதையினுடைய களம், அங்கே தான் இந்த கதையை வந்து நடக்குது. ஸோ அப்போ என்னன்னா வந்து இந்த பெண்ணினுடைய பேர் ரேவதி. ரேவதி அப்படிங்கிற இந்த பெண் வந்து ரவி அப்படிங்கிற ஆட்டோ ஓட்டுற இந்த பையனை வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள். இந்த பையன் வந்து நான் முன்னரே சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியிலும் சாதி ரீதியிலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவன் வந்து ஒரு குடிகாரனாக இருக்கிறான், நல்ல தண்ணி அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து சாதாரணமாகவே நம்மிடையே உள்ள மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு, அவன் தண்ணி அடித்தாலே கெட்டவன் அப்படின்னு. தண்ணி அடித்தாலே அவன் குடிகாரனாக இருக்கிறதுனாலேயே அவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கல் இமேஜ், ஒரு அச்சுப்பதிவு போன்ற ஒரு 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 ப்ரீகன்சீவ்டு, ஒரு முன் தீர்மானிக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தண்ணி அடிக்கிறான் அவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பயபக்தியுடன் ரொம்ப ஆன்மீகம்லாம் பேசிக்கொண்டு ரொம்ப வெளித்தோற்றத்தில் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் போன்று வெளித்தோற்றத்தை தக்க வைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உளவியல் ரீதியாகவும் மனோவியல் ரீதியாகவும் எவ்வளவு பெரிய வன்மம் படைத்தவர்களாக, வஞ்சகர்களாக, நயவஞ்சகர்களாக, கயவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால்
பார்க்க முடிகிறது. அதாவது மனித குடுக்கல் வாங்கல்களிலும் சரி, நீதி நேர்மை நாணயத்திலும் சரி, உண்மையை உரைப்பதிலும் சரி, நீதியை பேசுவதிலும் சரி, நியாயமாக நாணயமாக நடந்து கொள்வதிலும் சரி, நம்பிக்கையை காப்பாற்றுவதிலும் சரி, இம்மாதிரியான யதார்த்த வாழ்வு சார்ந்த விவகாரங்களில் தண்ணி அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தண்ணி அடிக்கக்கூடியவன் இந்த மாதிரியான விஷயங்களில் ஓரளவுக்கு கரெக்டாக சிறப்பாக இருக்கக்கூடியவனாக இயங்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் தண்ணியும் அடிக்க மாட்டாங்க. கெட்ட பழக்கம்னு சொல்லக்கூடிய எந்த பழக்கமும் அவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் அவர்கள் மனதளவில் பிறரை வதைப்பவர்களாக இருப்பார்கள். யதார்த்த வாழ்க்கையில் இம்மாதிரியான மோசடி செய்யக்கூடியவர்களாக பல விஷயங்களில் வந்து அவர்களுடைய நடத்தை அளவிலும் சரி, குணாதிசய அளவிலும் சரி, மிக மோசமானவர்களாக இருப்பார்கள். ஸோ ஆக இந்த ரேவதி அப்படிங்கிற பெண்ணு வந்து இவனோடு நடக்கக்கூடிய சிறு குடும்ப கணவன் மனைவி குடும்ப தகராறில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தீ குளிச்சிடுறான். ஸோ அப்போ தீ குளிச்சதனுடைய விளைவாக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுறான். அதாவது கிட்டத்தட்ட உடல் முழுக்க 80% தீக்காயங்களுடன் வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுறா. அப்போ இந்த செய்தியை அறிந்து கொண்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை திரட்டி கொண்டு அவர்கள் அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையர் அந்த பெண்ணை பார்க்க ஓடோடி வருகிறார்கள். அப்போ அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து கதறி அழுகிறார்கள். என்னுடைய பெண்ணை, என்னுடைய மகளை வந்து எப்படி, எங்களுடைய மகளை வந்து எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க, பெண்ணை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர்கள் கதறி அழுகிறாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல தான் அந்த தலைப்பு உங்க நினைவு கோரணும். ஏனென்றால் 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த இடத்துல வெறுமனே காகிதமாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்தில் அந்த பணம் வந்து ஒரு செல்லாத பணமாகி விடுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் வந்து தங்களுடைய மகளை பார்க்க வந்து நிற்கும் பொழுது கணவனும் வந்து நிற்கிறான். அந்த நேரத்தில் அவனும் வந்து கவலை தாங்க முடியாமல் வந்து குடித்து கொண்டு வந்து நிற்கிறான். ஏன்னா அவன் வந்து அடித்தட்டில் இருக்கக்கூடியவன், கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன், அவனுக்கு வேற ஆப்ஷன் இருக்குல்ல. அவன் தன்னுடைய கவலையையும் துக்கத்தையும் மறைப்பதற்கு, அதாவது மறப்பதற்கு குடித்துதான் ஆக வேண்டும் என்கிற சூழலில் அவன் இருக்கிறான். ஆகையால் குடித்து கொண்டு வந்து நிற்கிறான். அவனுடைய நிலைப்பாடை வந்து குடிப்பது நல்ல பழக்கம் என்றோ, அந்த பழக்கங்களை வந்து அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றோ நாம் சொல்ல வரல. அதை ஊக்கப்படுத்தவும் இல்லை. அது வந்து உடலுக்கு கெடுதியானது, நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்றைய சூழலில் வந்து தங்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் போக்குவதற்கான அதற்கான வடிகாலாக, தங்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் களைவதற்கான வடிகாலாக இவர்கள் அடித்தட்டில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து குடியைத்தான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் எல்லாத்தையும் சொல்லலை, நான் ஜென்ரலைஸ் பண்ணலை, ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். ஸோ அதனுடைய வெளிப்பாடா அவன் வந்து அப்பொழுதும் குடித்து கொண்டு துக்கம் தாங்க முடியாமல் குடித்து கொண்டு மருத்துவமனையில் நின்று அவனும் கதறி அழுகிறான், புலம்புகிறான், என்னுடைய மனைவி எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு. அப்பொழுது அந்த பெண் வீட்டார் வந்து இவன் மீது வன்மத்தை கக்குகிறார்கள். நீதான் என்னுடைய மகளை வந்து, எங்களுடைய மகளை வந்து கொண்டுட்ட, உன்னாலதான் எங்களுடைய மகள் வந்து தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீது வன்மத்தையும் அடக்குமுறையும், உளவியல் அடக்குமுறையையும் மனோவியல் அடக்குமுறையையும் வந்து ஏவி விடுகிறார்கள். ஸோ இப்படி திரும்ப 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 இந்த நாவலில் வந்து மருத்துவமனை காட்சிகளே வந்து திரும்ப 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 வருது. நீ வாசிக்கும் போதே அதை உணர முடியும் உங்களால். அதாவது மருத்துவமனை காட்சிகள் என்று சொன்னால் திரும்ப திரும்ப அந்த பெண்ணை வந்து பார்க்கிறது, அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கிறது, அந்த பெண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுறது, அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய சக நோயாளிகள், சக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய சக நோயாளிகள், அதில் அதிகமானோர் தீக்காயம்பட்டு தீ குளித்து ஒவ்வொரு நாளும் வந்து அட்மிட் ஆகக்கூடிய பல பேரை இந்த நாவலில் காட்சிப்படுத்துகிறார் இமயம். அப்படி தீ குளித்து தீக்காயங்களுடன் இந்த மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகக்கூடியதில் அதிகமானோர் முக்கால்வாசி பேர் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நாவல் வந்து நமக்குள்ள வாசிப்போட்டத்தில் வந்து எழுப்பக்கூடிய கேள்வி, தீ குளிக்கணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு பெரிய மன வலிமை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா தீ குளிக்கிறதே மிக டேரிங்கான ஒரு தைரியம் வேண்டக்கூடிய, ஒரு துணிச்சல் வேண்டக்கூடிய விஷயம் எனில், அது அவ்வளவு வலி மிகுந்த ஒரு விவகாரம் எனில், அதை விட எவ்வளவு பெரிய வலியை அந்த பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் சுமந்திருக்க வேண்டும். ஸோ அப்படின்னா தான் தங்களுடைய கணவனை விட்டுவிட்டு, குழந்தைகளை விட்டுவிட்டு, தாய் தந்தரையை விட்டுவிட்டு இவ்வளவு பெரிய விஷயம் செய்வதற்கு அவர்களுக்கு அந்த தைரியம் வரும், இவ்வளவு மன உறுதி வரும், உளவியல் உறுதி வரும். ஸோ பெண்கள் அதிகமாக அந்த தீ குளித்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகும் காட்சிகளை எல்லாம் இந்த நாவலில் காட்சிப்படுத்துகிறார் இமயம். நீங்க கூட ஒரு கேள்வி எழுப்பலாம், என்ன திரும்ப திரும்ப இந்த, அதாவது இந்த நாவலை வாசித்துக் கொண்டிருக்கையில் உங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பலாம், என்னது திரும்ப 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 மருத்துவமனை காட்சிகளையே காண்பித்துக் கொண்டிருக்கிறார், இது ஒரு வகையான சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக, சலிப்பை உண்டு பண்ணக்கூடியதாக அல்லவா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கூட எழலாம். அதாவது இதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது, மேட்டர் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட சில வருடங்களுக்கு முன்னால் தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற ஒரு மூவி வந்திருக்கும், பார்த்துருப்பேங்க. அந்த படத்தில் வந்து சமையல் அறையை வந்து திரும்ப 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 காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சமையல் அறையை படம் முழுக்க திரும்ப திரும்ப காண்பிப்பதனுடைய நோக்கம் வந்து அது சலிப்பை ஏற்படுத்தும் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும், பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். ஆனால் அதை திரும்ப திரும்ப
காட்டுவதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த நீங்க மூவியில வந்து ஒரு 3 மணி நேரமோ 3.5 மணி நேரமோ பார்க்கும் உங்களுக்கே இப்படி இருக்கிறது என்றால், அது அவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, அலுப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்றால், தினசரி அதில் கிடந்து புழங்கும், அதில் கிடந்து கஷ்டப்படும் பெண்களுக்கு, தினசரி அதை பார்த்து அதிலேயே கிடக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சமையலறை காட்சிகள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் மருத்துவமனை காட்சிகளை வந்து திரும்ப திரும்ப இமயம் வந்து காட்சிப்படுத்துறாரு அப்படின்னா, அவர் கான்சியஸாகவும் இன்டென்ஷனலாகவும் தெரிந்தே நோக்கத்துடன் தான் செய்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்கே வந்து நாவலை வாசித்து கொண்டிருக்கையில் ஒரு இடத்துல தோணிரும், எப்போ இந்த ரேவதி வந்து சீக்கிரம் வந்து இறந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா அவ்வளோ தூரம் மருத்துவமனை காட்சிகளை திரும்ப திரும்ப வரும்போது, இந்த மருத்துவமனை காட்சிகள் எப்பண்டா முடியும், எப்பண்டா ரேவதி இறப்பா, இம்மாதிரியான ஒரு கொடூரமான சூழலை வாசித்து கொண்டிருக்கையில் நமக்கே சலிப்பு ஏற்படுகிறது. ஸோ அப்ப இந்த மருத்துவமனை சூழலிலேயே ரேவதியும் அவருடைய கணவனும் அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையரும் இந்த சூழலிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்களுக்கு எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாகவும் மனோவியல் ரீதியாகவும் பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும். ஸோ சீக்கிரம் வந்து அவள் வந்து இவ்வளோ வலியை அனுபவித்து கொண்டு நாட்கள் கடந்து கொண்டே இருப்பதற்கு, சீக்கிரமே அவள் இறந்து போனால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு உணர்வும் இந்த நாவலை வாசித்து கொண்டிருக்கையிலேயே உங்களுக்குள் ஏற்படும். அந்த விதத்தில் தான் இந்த நாவலை வந்து நகர்த்துகிறார் இமயம் அவர்கள். இந்த இடத்துல வந்து இந்த நாவலில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தையும் இன்னொரு முக்கியமான காட்சியையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த ரேவதி அப்படிங்கிற அந்த பெண்ணோட தகப்பனார் நடேசன், இவர் வந்து ஒரு பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படுது, தன்னைத்தானே அவர் கேட்டுக்கொள்கிறார். அதாவது நம்ம வந்து கை சுத்தமான ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த பாவமும் யாருக்கும் இழைக்கவில்லை, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த விதமான சட்டவிரோதமான தீமை தரக்கூடிய கெட்ட செயல்களிலும் பழக்க வழக்கங்களிலும் நாம் வந்து ஈடுபட்டது கிடையாது, யாருக்கும் வந்து துரோகம் நினைச்சது கிடையாது, யாருக்கும் தீமை நினைச்சது கிடையாது. ஆனால் நம்மளுடைய மகளுக்கு ஏன் இப்படி நேர வேண்டும், ஏன் நம்மை வந்து கடவுள் வந்து இப்படி சோதிக்கணும், நம்ம வந்து இப்போ நம்மளே வந்து நம்மளே சில பேர் கேட்போம் இல்லையா, அதாவது என்ன ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, நான் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன், யாருக்கும் எந்த பாவமும் இழைக்கலையே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து நடேசனுக்கும் எழுது இந்த நாவலில். அதையும் வந்து நான் இமயம் வந்து அருமையாக வந்து காட்சிப்படுத்தியிருப்பாரு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே நோட் பண்ணணும், அவ்வளவு தூரம் நல்லவர் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட அவரால் தன்னுடைய மருமகனிடம் முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என்பதுதான் இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் அவ்வளவு நல்லவர், யாருக்கும் எந்த தீமையும் செய்யாதவர், கெடுதலும் செய்யாதவர், தீங்கும் நினைக்காதவர், தவறான வழிகளில் செல்லாதவர், தவறான பாதையை தேர்ந்து கொள்ளாதவர் என்றெல்லாம் தன்னை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருக்கையில், ஏன் உங்களால் உங்களுடைய மருமகனை நேரில் சந்தித்து நேரடியாக முகம் கொடுத்து அவரிடம் பேசி, அதாவது 4 வார்த்தை முகம் மலர சிரித்து அவரோடு இயல்பாக ஒரு அந்யோன்யமாக நட்புணர்வுடன் மருமகன் என்ற உறவு முறையின் அடிப்படையில் ஏன் உங்களால் அவருடன் பேச முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி இங்கே நிச்சயமாக எழும். ஸோ அப்போ என்னதான் தங்களை வந்து உயர் சாதியில் இருக்கக்கூடியவர்கள், உயர் அதாவது அதிக பணம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொண்டாலும், அவர்களை நல்லவர்கள் என்று அவர்களை சுற்றியிருப்பவர்கள் சொல்லிக் கொண்டாலும், அவர்களுடைய யதார்த்தம் இதுதான், அதாவது இதுலேயும் விதிவிலக்குகள் இருக்காங்க, பட் பொதுவாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய மனநிலையும் உளவியலும் இப்படித்தான் வேலை செய்கிறது என்று அழகாக அருமையாக யதார்த்தமாக பதிவு செய்கிறார் இந்த நாவலில் இமயம் அவர்கள். அதாவது அவருக்கு அவருடைய மருமகனை இந்த பொருளாதாரம் தடுக்கிறது, அவருடைய அந்தஸ்துக்கு தடுக்கிறது, சுயமரியாதை தடுக்கிறது, அவர் செய்யக்கூடிய பணி தடுக்கிறது, அவர் இருக்கக்கூடிய இடம் தடுக்கிறது, இதெல்லாம் தடுத்து கொண்டு தானே இருக்கிறது. அவரிடம் மருமகன் உங்கள் மகளினுடைய மாப்பிள்ளை அப்படிங்கிற ரீதியில் ஒரு வார்த்தை கூட முகமலர்ச்சியாக பேச முடியலையே. ஸோ அப்போ எல்லாருமே வந்து ஒரு சல்லி பயலாம். ஜி நாகராஜன் சொன்ன மாதிரி மனிதர்கள் வந்து என்னதான் இனிமையாக இருந்தாலும் அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் வந்து சல்லி பயல்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜி நாகராஜன் தன்னுடைய ஒரு நாவலில் வந்து பதிவு செய்வார். ஸோ அந்த அதற்கிணங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடாக உதாரணமாகத்தான் இந்த ரேவதியினுடைய தகப்பனார் நடேசன் இந்த நாவலில் வந்து வெளிப்படுகிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ரேவதியினுடைய கணவர் ரவியும் வந்து அவர்களுடைய பெண் வீட்டாரிடம் இதே கேள்வியை கேட்குறான். இப்போ நான் தான் வந்து சல்லி பயலாக இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தான் குடிக்கிறேன், நான் தான் குடிகாரனாக இருக்கிறேன், நான் தான் பொண்டாட்டியை வந்து அடிக்கிறேன், நான் தான் வந்து ஆட்டோ ஓட்டக்கூடியவனாக இருக்கிறேன், நான் தான் சமூக படிநிலையில் வந்து கீழ்நிலையில் இருக்கிறேன், பொருளாதாரம் இல்லை, அப்போ நீங்கள்லாம் வந்து பொருளாதார ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் சுயமரியாதை அந்தஸ்து ரீதியாகவும் மேல்மட்டத்தில் இருப்பதாகத்தானே சொல்லிக் கொள்கிறீர்கள், அப்போ நீங்களும் ஏன் செல்லிப்பைய மாதிரி நடந்துட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட என்ன வந்து ஏன் நீங்கள் ஒதுக்குனீங்க, அப்போ நீங்கள் வந்து பெரிய மனிதர்கள் என்றால் நீங்கள் சுயமரியாதையோடையும் கௌரவத்தோடையும் பணபலத்தோடையும் பணக்காரர்களாகவும் வாழ்வது உண்மை என்றால், கண்ணியத்தோடு வாழ்வது உண்மை என்றால், அப்போ நீங்கள் ஒரு கண்ணியமானாக ஒரு பெரிய மனிதர்களாகத்தானே நடந்து கொண்டிருக்க வேண்டும், அப்போ என்ன எதுக்கு ஒதுக்குனீங்க, என்ன எதுக்கு தீண்டத்தகாதவன் மாதிரி நடத்தி கொண்டிருந்தீர்கள் இத்தனை ஆண்டுகளாக, என்ன ஏன் வந்து எல்லா விஷயங்களிலும் ஓரம் கட்டினீர்கள் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை இந்த பெண் வீட்டாரை பார்த்து இந்த ரவி வந்து கேட்க
கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்விதான். நான் சொல்லிப்பேன் என்ன, இப்படி எல்லாம் செய்துட்டு இருக்கக்கூடிய இன்னும் வன்மத்தையும் சாதிய வெறியையும் பண வெறியையும் அந்த அதிகார வெறியையும் அந்த ஏற்றத்தாழ்வு சமூக ரீதியான அந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையும் இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் சுமந்து கொண்டிருக்கும் நீங்களும் சல்லிப்பயலா தான் நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அவர் முன்வைக்கக்கூடிய கேள்வி மிகவும் நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கு. இந்த காட்சிகளை எல்லாம் இமயம் வந்து மிக அருமையாக வந்து இந்த நாவலில் வந்து பதிவு செய்துட்டே போறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் ரவி கேட்கக்கூடிய இந்த கேள்வியும் அவருடைய உணர்வுகளும் அவருடைய வெளிப்பாடுகளும் அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகளும் மிகவும் நியாயமான ஒன்றாகத்தான் இந்த நாவலை படிக்கும் அதாவது நீதி நியாயம் சார்ந்து இயங்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும், அனைவருக்குமே தெரிய வரும். இறுதியாக வந்து இந்த நாவலில் வந்து என்னை மிகவும் உளவியல் ரீதியாக மனோவியல் ரீதியாக பாதித்த விஷயம் அப்படின்னு சொன்னால் நாவலினுடைய இறுதி பகுதி தான். இந்த நாவலினுடைய இறுதி பகுதியில் வந்து ரேவதி வந்து இறக்குறா. ரேவதி இறந்து போன உடனே அவளுடைய சடலத்தை வந்து மருத்துவமனையை விட்டும் வெளியில் கொண்டு வரும் பொழுது அந்த சடலத்தை பார்த்து ரேவதியினுடைய தாய் வந்து கதறி அழுதா. என்ன அழுதாங்க, என்ன அழுறாங்க அப்படின்னா இந்த நிலைமை வந்து வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது, வேறு எந்த தாய்க்கும் இப்படி தன்னுடைய மகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் ஒரு நிலைமையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கதறி அழுதாங்க. அந்த காட்சிகளையெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து இமயம் வந்து தன்னுடைய யதார்த்த நடையில் வந்து பதிவு செய்திருப்பார். அதாவது இதே அம்மா தான் வந்து ரேவதி வந்து படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு கஷ்டப்படுகிறாளே என்னுடைய மகள், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு சீக்கிரமாகவே மரணித்து விடலாம், மரணம் ஏன் அவளுக்கு இன்னும் வரவில்லை, அவ இறந்து விட்டான்னா அவ இவ்வளவு தூரத்துக்கு வேதனை அனுபவிக்க வேண்டி இருக்காதுல்ல அப்படின்னு சொன்ன தாய் தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களால வந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அது இயல்பு தான், இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் அப்படி பேசுவார்கள். இறந்ததுக்கு அப்புறம் இம்மாதிரியான ஒரு பாரத்தை சுமக்க முடியாமல் அதை தாங்கிக் கொள்ள இயலாமல் வெடித்து அவர்களை அறியாமலேயே வெளிக்கிளம்பும் அந்த அழுகையுடன் கூடிய அந்த புலம்பலை வந்து இந்த நாவலில் வந்து மிக சாதாரணமாக மிக அழகாக நேர்த்தியாக வந்து இமயம் அவர்கள் வந்து பதிவு செய்கிறார்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து இந்த நாவலில் வந்து பதிவு செய்கிறார் ஒரு இடத்துல. அது இயல்பா அவர் வந்து கான்சியஸா விழிப்புணர்வோட பதிவு செய்ய வேண்டும் என்பது என்று பதிவு செய்தாரா, அல்லது யதார்த்தமாக அவர் எழுதி கொண்டிருக்கையில் சாதாரணமான ஒரு சம்பவமாக இந்த கதையுடன் இந்த கதையினுடைய கருவுடன் தொடர்பில்லாத ஒரு சம்பவமாக இந்த எழுத்தோட்டத்தில் எழுதி கொண்டிருக்கையில் இயல்பாக பதிவு செய்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கதையினுடைய நாவலினுடைய கருவோடு மிகவும் பொருந்தி போகக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் அதை பார்க்கிறேன். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால் இந்த ரேவதியினுடைய குடும்பம் வந்து ரேவதி ஐசியூவில் இருக்கிறா. அந்த ரேவதியை பார்ப்பதற்காக அந்த ரேவதி குடும்பம் ஐசியூக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரேவதியினுடைய தாய் தகப்பன் ரேவதியினுடைய அண்ணன் ரேவதியினுடைய அண்ணன் மனைவி இவர்கள் அனைவரும் வந்து அந்த ஐசியூக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரேவதியினுடைய அண்ணன் வந்து யதார்த்தமா அவர் நடந்து போகும்போது ஒரு முதியவரை பார்க்கிறார். அந்த ரேவதியினுடைய அண்ணன் பேர் முருகன். இந்த முருகன் வந்து ஒரு முதியவரை பார்க்கிறார். அந்த முதியவர் வந்து காகத்துக்கு அதாவது காக்கைக்கு வந்து உணவு படைத்துக் கொண்டிருக்கிறார். தான் ஒரு டப்பா வச்சிருக்கிறார், சின்ன ஒரு டப்பா வச்சிருக்கிறார். அந்த டப்பால இருந்து அந்த காகங்களுக்கு வந்து உணவு படைத்துக் கொண்டிருக்கிறார். இதை வந்து முருகன் வந்து பார்க்கிறாரு. இந்த காகத்துக்கு இந்த முதியவர் வந்து உணவு போட்டுக் கொண்டிருக்கையில் அந்த உணவு வைப்பதில் மட்டும்தான் அவருடைய கவனம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இவர் கவனிக்கிறார். இதுல வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு சொன்னா நிறைய காகங்கள் வரும்போது ஒரு காகம் வந்து அவரை அறியாமலேயே அவருடைய முதுகில் வந்து எச்சம் இட்டு விடுகிறது. எச்சம் போட்டுட்டு அதை அவர் கவனிச்சாரா, கவனிச்சுக்கிட்டும் அவர் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தாரா, அல்லது அவருடைய கவனத்திற்கே அது வரவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் அவர் செய்து கொண்டிருக்கும் பணியை அவர் நிறுத்தவில்லை. அவர் காகத்துக்கு அன்னம் வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மிக கவனமா அதையே பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை வந்து இந்த முருகன் அப்படிங்கிறவர் வந்து பார்க்கிறாரு. ஸோ அப்ப காகத்துக்கு அன்னம் படைத்து முடித்தவுடன் உணவு படைத்து முடித்தவுடன் அவர் வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு டப்பா எம்டி ஆயிருது, அவர் கிளம்பி போயிருந்தார் முதியவர். ஸோ அப்போ இதை வந்து இந்த முருகன் வந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது, இமயம் வந்து இந்த சம்பவத்தின் மூலமா என்ன உணர்த்த வர்றதா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஏன்னா அந்த முதியவருக்கு வந்து காகம் வந்து என்ன பண்ணாலும் அவருடைய நோக்கம் வந்து அன்னம் வைக்கிறது தான் நோக்கம், அதாவது காகத்துக்கு உணவு படைப்பது தான் நோக்கம். இப்போ காகம் வந்து எச்சம் போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணவு படைப்பதை வந்து பாதியில் நிறுத்திட்டு அவர் போகிறதில்லை. அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி விட்டு தான் அவர் போக போகிறார். ஸோ அப்போ அவருடைய நோக்கம் வந்து ஒன்று தான், காகத்துக்கு அன்னம் படைப்பது உணவு வைப்பது. அதில் எந்த முட்டுக்கட்டை வந்தாலும் காகம் வந்து எச்சமிடும் சத்தம் போடும் நிறைய காகங்கள் வரும் இம்மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து அன்னம் படைப்பது அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான விஷயம். அதே அழகாக
அதில் மட்டுமே கவனம் செலுத்தி அதை செய்து கொண்டு கிளம்பி விடுகிறார். ஸோ இதிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய மாறல் என்னன்னா, ரவி வந்து உங்களுடைய மருமகன், அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ரவி வந்து குடிகாரராக இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாதவராக இருக்கலாம், தொழில் ரீதியாக பின்தங்கியவராக இருக்கலாம், சாதி ரீதியாக நீங்கள் சொல்கிற மாதிரி கீழ் சாதியில் கோட் அண்ட் கோட் லோவர் காஸ்டை சார்ந்தவராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுடைய மகளை கட்டின மருமகன் என்ற ரீதியில் அவருக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை, அதாவது அவருக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அவர் ஒரு மனிதன் தான், உங்களுக்கும் எனக்கும் இருப்பது போன்று அவருக்கும் உளவியல் இருக்கிறது, மனோவியல் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, கோபம் வருகிறது, பாசம் இருக்கிறது, அன்பு வெளிப்படுகிறது அப்படிங்கிற ரீதியில் அவரும் ஒரு மனிதன் தான். அப்போ அந்த மனிதருக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த மனிதர் தான் சுயமரியாதையாக கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போ மருமகன் அப்படிங்கிற ரீதியில் அவருக்கு கொடுக்க வேண்டிய சுயமரியாதையும் கண்ணியத்தையும் நீங்கள் அளித்திருந்தாலே இந்த இடத்துல வந்து பணம் ஒருவேளை செல்லுபடியாகி இருக்கலாம், அல்லது இந்த ரேவதி வந்து இப்படி தற்கொலை செய்யாமலேயே இருந்திருக்கலாம், ரேவதியினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். என்னன்னா, நீங்கள் அவரை வந்து ஒரு மருமகனாக கூட நடத்த வேண்டாங்க, குறைந்தபட்சம் ஒரு மனிதனாக நடத்தி இருந்தாலே, அவரை ஒதுக்காமல் ஓரங்கட்டாமல், அவரை ஒரு தீண்டத்தகாதவராக, மூன்றாம் தர குடிமகனாக, அல்லது ஒரு மிருகம் போல் நடத்தாமல் இருந்திருந்தாலே இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம். இந்த இடத்தில் உங்களுடைய பணம் வந்து செல்லுபடியாகி இருக்கும். இப்போ உங்களுடைய பணம் எந்த பணத்திற்காக, எந்த அந்தஸ்திற்காக, கௌரவத்திற்காக, எந்த சாதிய வெறிக்காக நீங்கள் இவரை வந்து ஒரு மிருகம் போல் தீண்டத்தகாதவர் போல் நடத்தினீர்களோ, அந்த சாதி வெறியும் அந்த பணமும் அந்த அந்தஸ்தும் அந்த பதவியும் கௌரவமும் இந்த இடத்துல செல்லுபடியாகல பார்த்தீங்களா. இந்த பணம் செல்லுபடியாகல, அதுதான் செல்லாத பணம் அப்படிங்கிற ஒரு கருவை வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப யதார்த்த நடையில் இயல்பாக இந்த நாவலில் வந்து பதிவு செய்திருப்பார் இமயம். ஸோ இது வந்து 2020 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல், செல்லாத பணம் நாவலினுடைய தலைப்பு, ஆசிரியர் இமயம், பதிப்பகம் கிரியா பதிப்பகம், விலை ரூபாய் 365. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில்.